கோலி பஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு கோலிவுட்ல பல விஷயங்கள் பஸ்ஸிங்ல இருக்கு, படபடபடன்னு தூக்கிட்டு வந்திருக்கோம். முதல் விஷயம் பாத்தீங்கன்னா, இதை விட இந்த படம் பெருசாகிறதுக்கான சான்ஸே இல்லைன்ற மாதிரி லோகேஷ் கனகராஜோட விக்ரம் இருக்கு இல்லையா, அச்சிச்சிச்சா ஃபர்ஸ்ட் வந்து கமலஹாசன் உள்ள வந்தாரு, அவரு தான் அவரோட படம் தானே, ரைட்டு, கமலஹாசன் லோகேஷ் கனகராஜ் ஆஹா அப்படின்னும், அப்புறம் ஃபஹத் வாசல் உள்ள வந்தார் அடடே சூப்பர் அப்படின்னும், இப்ப மூணாவதா உள்ளுக்குள்ள யார் இருந்திருக்காரு பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி. ஏன் அவரை வந்து நடிக்க வைக்க கூடாது ஒரு கதாபாத்திரத்துக்கு சொல்லி ஒரு கேள்வி வர அவர்கிட்ட கேட்க பண்ணலாமே அப்படின்ற மாதிரி அவர் தரப்புல இருந்து பதில்கள் வந்திருக்குன்றாங்க. ஆபீஷியல் கன்ஃபர்மேஷன்காக காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படி மட்டும் இந்த மூணு பேரும் சேர்ந்து நடிக்கிறாங்கன்னு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. நடிக்கிறதுக்குனே பேர் வாங்கின மூணு பேர் சேர்ந்து நடிக்கிறாங்க சார், வேற லெவல். வெயிட் பண்ணுவோம், வெயிட் பண்ணுவோம். நடிகர் விவேக் அவர்கள் என்னதான் அவரோட பூத உடல் மறைஞ்சிருந்தாலும் அவரோட பிலாசபி, மரங்கள் மேலேயும் இந்த உலகத்து மேலேயும் அவர் வச்சிருந்த பாசம் என்னைக்கும் மக்கள் மனசிலிருந்து மறையாது, அந்த கலைஞனும் மறைய மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அரண்மனை 3 படத்துல விவேக் அவர்கள் நடிச்சிருக்காரு. அந்த படத்தோட டீசர் நாளைக்கு காலையில 11 மணிக்கு கேட்ஸ் ஓபனிங் 11 AM அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில படங்கள் திடீர்னு சொல்லி விவேக் அவர்கள் இறந்து போறதுக்கு முன்னாடி கமிட் ஆயிருந்த சில படங்கள், அரண்மனையும் ஒன்று. சோ எப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரம் விவேக் அவர்களுக்கு இருக்க போகுது? பிகாஸ் அரண்மனை நம்ம பார்த்திருக்கோம், சந்தானம் அவர்கள் செஞ்ச ஒரு கேரக்டரை வந்து செகண்ட்ல வந்து சூரி பண்ணியிருந்தாரு. சூரி இருக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர்ல விவேக் வரப்போறாரா அப்படின்னு பார்க்கணும். ஏற்கனவே சிங்கம் பிரான்சைசில விவேக் இருந்த கதாபாத்திரத்துல சூரி உள்ள வந்திருந்தார். பல பேர் முகம் சுளிக்கிற மாதிரி, ஐயா என்ன விவேக்கோட காமெடி மாதிரி இல்லையேன்னு ஃபீல் பண்ணியிருந்தாங்க. இப்ப சூரி இருக்கிற இடத்துல விவேக் வந்து என்னென்ன விஷயங்கள் மாத்தி இருக்காரு அப்படின்றதையும் இந்த ஒரு படம் வரும்போது வெயிட் பண்ணி பார்க்கணும். எப்படிப்பட்ட கேரக்டர் விவேக்கு இருக்கு? பிகாஸ் காஸ்டிங்ல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி யோகி பாபு இருக்காரு, ஆர்யா, ராஷி கண்ணா, ஆண்ட்ரே ஜெர்மயா, சாக்ஷி அகர்வால், இப்படி பெரிய கேங்கே இருக்குது. சுந்தர் சி படம்னா அப்படிதானே சார், என்னவா இருந்தா என்ன, விவேக் அவர்களுக்காக கண்டிப்பா இந்த ஒரு படம் இன்னும் நல்லா ஓடணும்னு நாங்க வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். விஜய் டிவில குக்கு வித் கோமாளியின் மூலமாக சிவாங்கி அவர்கள் மக்கள் மனசுல பூந்தது எல்லாத்தையுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மக்கள் மனசுல உள்ள திரை உலகத்துக்களையும் பூந்திருக்காங்க. பொள்ளாச்சியில ஆர்டிகல் 15 ஷூட்டிங் துவங்கி இருக்குங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நடிக்க, அருண்ராஜா காமராஜ் அவர்கள் இயக்கத்துல இந்த ஒரு படம் வந்து ஹிந்தியிலிருந்து தமிழுக்கு ரீமேக் ஆகுதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஹிந்தியில வந்து ஆயுஷ்மான் குரானா நடிச்ச ஒரு படம், பயங்கர வந்து ஒரு டீப்பான ஒரு சப்ஜெக்ட், நார்த்ல இருக்கிற ஜாதி பிரிவினைய பத்தி பேசக்கூடிய ஒரு படம். இப்போ அடுத்தடுத்து ஜாதி படங்கள் நிறைய வருது, அதுக்கான ஒரு சப்போர்ட்டும் வேற லெவல் இருப்பதன் காரணமாக உதயநிதி ஸ்டாலினோட இமேஜும் இதுக்கு ஏத்த மாதிரி செட் ஆகுன்ற ஒரு நினைப்புல இதை வந்து எடுக்க போறாங்க. ஆனால் எந்த அளவுக்கு அதே லெவலா இந்த படத்தை கொடுக்க முடியும் ஒரு கேள்வியா இருந்தாலும், சிவாங்கி இந்த படத்தில் எப்படி இணையறாங்க, எந்த கதாபாத்திரத்தில் இருக்க போறாங்க அப்படின்றது தெரியல. ஏன் இதை யோசிக்கிறோம் பாத்தீங்கன்னா, ஆர்டிகல் 15 பொறுத்த அளவுக்கு ஒரு 3 பொண்ணுங்க காணாம போவாங்க சார், ரொம்ப பயங்கர டீப்பான ஒரு கதை வச்சுக்கீங்களேன். சிவாங்கி காமெடி ரோலுக்காக உள்ள போறாங்களா இல்ல ஏதாவது சீரியஸான கதாபாத்திரத்துக்கு உள்ள போறாங்களான்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தடுத்து ஓடியில த்ரிஷாவோட படங்கள் வருஷம் கட்டி வந்துகிட்டு இருக்குது. ஏற்கனவே பரமபத விளையாட்டு ரிலீஸ் ஆச்சு, பல பேர் பார்த்துட்டு அச்சிச்சோ அப்படின்னாங்க. பரமபத விளையாட்டு மாதிரியே கடியோ கடின்னு பாம்பெல்லாம் கடிச்சிச்சுன்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க. அடுத்து இப்ப ராங்கின்னு ஒரு படமும் ஓடிடி ரிலீஸுக்காக காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அவன் எப்ப இதெல்லாம் நடிச்சாங்க அதுவே ஒரு பெரிய கேள்வியா இருக்குதே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் April 30 சுல்தான் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லி அபிஷியல் அனௌன்ஸ் பண்ணாங்க நம்ம டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல. தெலுங்குல நீங்க பார்க்க விரும்பினீங்கன்னா உங்களுக்காக பிரீமியர் ஆக போது அதே April 30 தான். அது மட்டும் இல்ல, ஜகமே தந்திரமும் ஜூன்ல சொல்லிருக்காங்க. கிட்டத்தட்ட அடுத்தடுத்து எல்லா படமும் ஓடிடி தான் வரப்போது நினைக்கிறேன். பிகாஸ் கொரோனா செகண்ட் வேவ், நீங்க எங்க போனாலும் தயவு செஞ்சு மாஸ்க் போட்டு போங்கன்னு சொல்லிக்கிறோம். இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக கோலி பஸ்ல பல விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். நீங்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.